பையா? என்ன? பருத்து மாட்டனோ, என்ன கொஞ்சம் தூக்கி விடுறியா? ஐயோ, நான் எப்படி? ஏ, வெயிட்டா இருப்பேன் பயப்படுறியா? Only 40 kilos. Come on, come on. இல்ல, வந்து... சரி, நீ இதை மாட்டு, நானே உன்னை தூக்கி விடுறேன். ஐயோ, வேணா வேணா நானே தூக்கி விடுறேன். அப்படிவா வழிக்க. எதுக்கு? வேலை செஞ்சா நீ கூலி வாங்கிக்க மாட்டியா? வேண்டாம். வெச்சுக்க. மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், அசம்பிளி முடிஞ்சும் உங்களை மாத்திரம் ஏன் தனியா நிறுத்தி வச்சிருக்கேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். வர செமஸ்டர்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போற சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க. வழக்கம் போல நம்ம ஸ்கூல் தான் ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கு நீங்க எல்லாரும் சின்சியரா நல்லா படிக்கணும். குட் மார்னிங் சார். சே சாரி சார், ஏன் கவி லேட்? அது வந்து புதுசா ஒரு ஸ்டூடண்ட் லக்கேஜ் அதான் லேட் ஆச்சு சார். காரணம் எல்லாம் வேண்டாம், இன்னைக்கு நீ கிளாஸுக்கு வரக்கூடாது. யூ கேன் கோ. அம்மா, என் மனசு ஏனோ தேவையில்லாம ஆசைப்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த நினைப்புல இருந்து நீ தாம என்ன காப்பாத்தணும். அம்மா, நீ ஏன் என்ன கை விட்டுட்டியம்மா? கவி, உன கிளாஸ் இல்ல? இருக்கு, ஆனா இப்போ அது உன் கூட. வெளிய வா கவி. நீ சர்வெண்டா இல்ல ஸ்டூடெண்டா? 2 in 1. என்ன சொல்ற? சொந்தம் எனக்கு இருந்ததே எங்க அம்மா தான். அவங்க ஆயாவை இந்த கான்வெண்ட்ல வேலை பார்த்தனால தான் நான் இந்த கான்வெண்ட்லயே படிக்க முடிஞ்சது. போன வருஷம் அவங்களே நானா தேக்கிட்டு காலமாயிட்டாங்க. என் படிப்பு பாதியில நின்றுக்கூடாதுன்னு பிரின்சிபல் தான் பரிதாபப்பட்டு எங்க அம்மா பார்த்த வேலை எனக்கே கொடுத்தாரு. ஸ்கூல் நேரத்துல தான் நான் ஸ்டூடண்ட், மத்த நேரத்துல நான் ஒரு சர்வெண்ட். சாரி கவி, ஒரு ஸ்டூடண்ட் சர்வெண்டா நினைச்சது என் தப்பு. You will always be my friend. தொடாத வரைக்கும் அவ உடம்பையே நினைச்சிட்டு இருந்தனா, அவ என்ன தொட்டதுல இருந்ததா அவளைய உயிர்க்குயிராவே நேசிக்க ஆரம்பிச்சேன். நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பிகர் வந்திருக்க, அது பேர் என்னடா? மீராடா. மீராவா? அசத்திட்டடா. அந்த மீராவை நினைச்சுதான் நான் பீரா குடிக்கிறேன்டா. நாளைக்கு எனக்கு டெஸ்ட் இருக்கு, எல்லாரும் கிளம்புறீங்களா? நான் படிக்கணும். டேய், படிக்கணும்னு சொல்லாத, பசிக்குதுன்னு சொல்றா. பாவண்டா கவி, ஏழை பையன், இந்த சோத்துக்காகத்தான் அவன் ரூம்லயே நமக்கெல்லாம் இடம் தர்றான். அவன் இத என்ஜாய் பண்ணட்டும், நாம மீராவ எப்படி என்ஜாய் பண்றதுன்னு யோசிப்போமா. மீரா, மீரா, இப்படி ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்குமே அடுத்தவங்க தான் இவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தனா, ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு காரில் வந்து இறங்குற அவன் மேல ஆசை வச்சதே தப்போன்னு தவிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா மனசும் அடங்காது. நாய் புறாவும் நினைப்பெல்லாம் அவ மேலேயேதான். என்னோட டைரியில நான் மீரா கிட்ட நேரா பேச நினைச்சது எல்லாம் ஆசையோட தினம் எழுதிக்கிட்டே இருப்பேன். மீரா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன், உன் மனசுல நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற? அவர் ஒரு பெரிய மியூசிஷியனா இருக்கணும். அவர் மடியில சாஞ்சுக்கிட்டே லைஃப் பூரா அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சங்கீத தெரிஞ்சவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்ன அந்த ஒரே வார்த்தையில இந்த பரம ஏழைய கோடீஸ்வரன் ஆக்கிட்டாவ. டேய், நான் ஒரு ஏ படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், நீங்க மத்தியான கிளாஸ கட் பண்ணிடுங்க. டேய் கவி, மீராவ உயிரை கொடுத்தாவது நான் மடக்கணும்டா. உயிரெல்லாம் ஏன்டா வேஸ்ட் பண்ற? அவள் அசத்துற மாதிரி ஒரு பாட்டு பாடுன்னு வச்சுக்க, பாட்டி தானே சுருண்டுடும். அவ மனசுல இடம் பிடிக்கணும்னா அந்த மனசே உருகி கரையிற மாதிரி ஒரு பாட்டு பாடணும்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். அதுக்கான நாளும் வந்துச்சு.
என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை துளைத்து விட்டேன். அடுத்ததாக 12th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் கவிராஜ் பாடுவார். கவிராஜ் 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 ஏண்டா கவி, நாங்க மீரா மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கோம் தெரிஞ்சும் நீ பாட்டு பாடி அவளை கவுப்ப, நாங்க ரோட்ட பார்த்து போனோமா? கூலிக்கார பைய, உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருந்தா நாங்க கோடி சொல்லிட்டு பிள்ளைங்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? எங்களுக்கு தோதம் பண்ண நினைச்ச ஒண்ணா, இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே பாட வர மாட்டேன். உனக்கு பாவனுக்கு தொண்டையே இருக்க கூடாது. மதன் விட்டுறா பிளீஸ், விட்டுறா. கவிராஜ் வராத காரணத்தினால் அடுத்து சுரேஷ் பாடுவார். மதன் விட்டுறா. பர்மிஷன், என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாமா? ஓகே. மீரா, லைஃப் பூரா நீ எந்த பாட்டை கேட்கணும் ஆசைப்பட்டியோ அந்த பாட்டை பாட ஓடடி வந்த. ஆனா லைஃப் பூரா உன்னை பார்க்கவே முடியாதபடி பண்ணிட்டாங்க அந்த பாவி பசங்க. நீ என்ன மறந்துடுவ, ஆனா நான் மறக்க தெரியவில்லை எனது காதலை. மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. சென்று நான் கொண்டு வந்தேன் உன்னை சேராமல் உயிர் வாடி நின்றேன். காதல் மலர் சென்று நான் கொண்டு வந்தேன் உன்னை சேராமல் உயிர் வாடி நின்றேன். உனக்காக பாட இசை கொண்டு வந்தேன் மௌனங்கள் பரிசாக தந்தேன். சொந்தமாகாது சொல்லாத நேசம், இதயம் சேராது இல்லாத பாசம், காதல் மகராணியே. மறக்க தெரியவில்லை எனது காதலை. மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை.
உன்னை நினையாமல் ஒரு நாளும் இல்லை, உன்னை மறந்தாலே உயிர் சொந்தமில்லை. உன்னை நினையாமல் ஒரு நாளும் இல்லை, உன்னை மறந்தாலே உயிர் சொந்தமில்லை. கடல் நீளம் கூட கரைந்தோடி போகும் என் அன்பில் நிறமாற்றமில்லை. தேகம் தீயோடு வேகும் போதும் தாகம் என் தாகம் தீர்வதில்லை. ஆசை அழியாதடி மறக்க தெரியவில்லை எனது காதலை. மறக்கும் உருவம் இல்லை எனது தேவதை. இவன்டா சூச, வயசு 16, வாய் பேச முடியாத ஊமை, பெத்த அம்மாவையே கொலை செஞ்ச குற்றத்திற்காக ஜெயிலுக்கு வந்திருக்கான். அம்மா என்ன சூச, அப்பந்தான் தினமும் குடிச்சிட்டு வந்து உன்னை அடிச்சே கொள்றானே, அந்த சண்டாரன் கூட வாடுறதை விட வேற எங்கேயாவது போய் நிம்மதியா பொழைச்சுக்கலாமா? சரி, உங்க அப்பனை விடு, பிறகு பொறுக்கி பொழைக்கிறதெல்லாம் என்னோட போகட்டும். நான் சாகிறதுக்குள்ள நீ படிச்ச பெரிய ஆளா வரணும், அதாப்ப ஆசை. எப்ப பார்த்தாலும் உன் ஆசைய பத்தியே சொல்லிட்டு இருக்கிய, என் ஆசைக்கு என்னைக்காவது மதிப்பு கொடுத்திருக்கியா? நீ பாண்டியா, டியூட்டியில இருக்கும் போது தன் உயிரியை கொடுத்து தங்க பதக்கம் வாங்கின போலீஸ் கான்ஸ்டபிளோட பையன் நீ, நீ எதுக்குப்பா கஞ்சா கடத்தின? அப்பாவோட தங்க பதக்கம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ற செலவுக்கே சரியா போச்சு. எங்க அக்கா ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோ, வருமானமே இல்லாத குடும்பம், வரதட்சணை எங்களா தரப்போறீங்க என்ன? கட்டிக்க மாட்டேன்ட்டான். நான் கஞ்சா கடத்தினாலதான் எங்க அக்கா கல்யாணமே நடந்துச்சு. கெட்ட வழியில போய் ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்கேன், அதுக்கப்புறமாவது நல்லவனா இருந்திருக்கான்ல? நான் கெட்ட வழியில சம்பாதிச்ச பணம் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு, ஆனா நல்லவனா திருந்தி போனன்னா அவங்களுக்கு தேவையில்லை, அடிச்சு துரத்துட்டாங்க. அழகப்பா, நான் இருக்கல்ல. பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் கையில பென்சிலையும் நோட் புக்கையும் கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க, ஆனா எங்க அப்ப? இல்ல அது கூட இத புடி, புரியல? டேய், நீ படிச்சு கிழிச்சு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நாளா உண்டா, அதனால என்ன பண்ற? மத்தவங்க பாக்கெட்டு கிழிச்சேன்னு வச்சுக்க, சுலபமா சம்பாதிச்சிடலாம். மாட்டியா? உன்ன பெத்த அப்ப நான் சொல்றேன், கேட மாட்டேங்கிறியா? போடா. உங்க அப்பன் தான் அப்படி, உங்க அம்மா உன்னை தடுக்கலையா? எங்க அம்மா தடுக்கணும்னா வேலூர் ஜெயில இருந்து தப்பிச்சுதான் வரணும். ஏண்டா? அப்பன் தடா கேசுன்னா அம்மா லாண்ட் ஆடுற. ஐயா, திருடுறது தப்புன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஐயா, போல எங்க வேலை கட்டும் நீ எங்கட ஓடி ஆடி வேலை செய்ய போறி அடிக்கிறாங்கப்பா, ரொம்ப பசிக்குதுப்பா. யோ, ஏன் பசி முக்கியமா இல்ல அவன் பசி முக்கியமான்னு முதல்ல முடிவு பண்ணியா? எனக்கு ஒரு வேலை சோறு கூட போடாம
இவ்ளோ பேசுறிய ஏன்டா திருடி ஜெயிலுக்கு வந்த நான் பணங்கள் சேர்த்தேன் ஒசிக்காக சோந்த திருடுன இத புரிஞ்சுக்காம உள்ள புடிச்சு போட்டானுங்க இந்த போகட்ட போலீஸ்கார பசங்க டேய் ஐயா உங்கையா विद्यालय स्कूल पता वध पढ़ चित्र के नेट स्पेशल क्लास अन्नला स्कूल मुड़ी अट का रोम्बा लेट आये चे वेरिया वंदा परिधान तेरी चिते डिटेल न ये तो कड़ा अड़ पा बस ये दो ओड़ ला यामा उम्मीर विजय ने चुना ना आमा उनका पारी पुट आज तेरे कर उन्हें कूट और सुना रे अये यो படிக்க அப்படி இப்படி பயப்படுறீய உங்க அப்பா உள்ள தான் இருக்காரு நாகு அப்பா அடி போட்டுச்சான் பொண்ணு ரொம்ப கவலையா இருக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுப்பா तपांगारिया ஒரே ஒருத்தர நான் பாத்திருக்கேன் யார் எங்க அங்க இருந்து ஒரு ஆளுக்கு போன வருஷம் எங்க ஊருக்கு இல்ல பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணாங்க அப்ப அவنه பாத்திருக்கேன் யார் அந்த பரிவட்டம் நாகராஜே பெரிய கும்பனா இதுமே உங்களை நம்ப மாட்டேன் இந்த கேஸ் நானே டீல் பண்றேன் ஐயா நீங்களை ரிலீஸே பண்ணவேனானு சொல்லிருக்கீங்களா ஏங்க அண்ணா நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஜெயில் கூட வீடுதான் அவளை எதுக்குடா நம்ம அப்பா அம்மாவே ஐயா தான் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நண்பு பசங்களுக்கு போன்விட்டா பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டியா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார் இந்த கிரிமினல் பசங்களை வெளியில கூட்டி வரதே பெருசு நீங்க என்னடானா இவங்களோட சரிசமமா விளையாடிட்டு வர்றீங்களே சார் அன்பு விளையிற பயிரை இருட்டிலே வச்சிருந்தா வளராதியா அதான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அதர்க்கிட்ட வீக்லி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் சார் சூப்ரண்டைய தன்னமானவர் இல்லப்பா ஆமா பாட்டி ஐயா எங்களை நல்லா கவனிச்சிக்கிறாரு கண்ணா இருக்க சாய்கிரணங்க அப்போட ஹாஸ்பிடல் செலவுக்கு ஐயா தண்டா பண்ணணும்னு செஞ்சிருக்காரு நாம எல்லாம் ஆண்டவன கும்பிறதுக்கு மேல ஐயா தண்டா கும்பிடணும் ஓகே அன்பு நான் வரேன் சார் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ன உடனே பெரியவங்களான எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க மேல உயிரே வச்சிருக்கிற அந்த சின்ன பசங்க இத எப்படி தாங்கிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல சார் அதனால தான் அன்பு நானும் அந்த பசங்க கிட்ட சொல்லிக்காமே போறேன் தெய்வமே